Hello guys, welcome back to Rush Tamila. In the video, we will talk about 5Paisa Demat Account Opening. So, we will talk about the video. So, if you skip just 5 minutes, we will open 5Paisa Demat Account. Opening. So, first, we will click the description in the link. Registration page. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல பார்த்தீனா அந்த கோட் அப்ளை பண்ணுங்க அப்படினு சொல்லி கேக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பார்த்தீனா ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீனா உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணனும். சோ அதையும் வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேன் வெரிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண உடனே உங்களோட நேம் காமிக்கும். இது நீங்கள் தானா அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதை ஓகே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேன் நம்பரை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ப்ராசஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கேவைசி தான். ஸோ இப்போ கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்லேருந்து இசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்கள் ஆதார் கார்டு கூட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தை காண்டாக்ட் பண்ணி அங்கே நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எகெயின் நம்ம வந்து பேன் ஃபேட்ச் பண்ணணும். பேன் நம்பர் என்டர் பண்ணி நேம் ஃபேட்ச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஜிலாக்கர் ப்ராசஸ் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ இதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேங்க்கோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நேமு எல்லாமே பக்காவாக காமிக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் இதுதான் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. எஸ்னா எஸ் கொடுத்து அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்மளோட ஜெண்டர், மேரிட் ஸ்டேட்டஸ், அதுக்கடுத்து ஃபாதர்ஸ் நேம். அவங்க மிடில் நேம் இருந்துச்சு அப்படின்னா மிடில் நேம் போடுங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் நேம், அதாவது அவங்களோட ஃபாதர்ஸ் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோடது. ஓகேவா? ஸோ உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து காலேஜ் மோஸ்ட்லி அதான் வரும். இல்லை அப்படின்னா கிராஜுவேட்டாக படித்து முடிச்சிட்டிங்களா என்னங்கிறத நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெட்ஒர்த்து அது நீங்கள் எவ்வளோ போடணுமோ அது உங்கள் விருப்பம் தான், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே ஆட் நாமினி அப்படின்னு சொல்லி இருக்கும். அது நாமினி நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அது மோஸ்ட்லி தேவையில்லை தான். ஸோ அதனால் நான் வந்து நான் நோ கொடுத்துட்டு கீழே அந்த ரெண்டு டிக் பாக்ஸும் டிக் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து ஸ்பெக்ஸ் வியர் பண்ணாமல் கேப் போடாமல் கரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியாமல் கீழே அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குட் லைட்டிங் ஆன் யுவர் ஃபேஸ், அதுக்கடுத்து லுக் டைரக்ட்லி இன் டு த வெப் கேம், அதை கேமரா கரெக்டாக வந்து பாருங்கள். அப்புறம் வந்து இவ்வளோ தான். ஸோ பேசிக் இதை மட்டும் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு சப்மிட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அப்படியே வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து ஐ வாண்ட் டு ட்ரேட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நோ ஆப்ஷனே விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ ஈஸி நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இப்போ அந்த டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ண உடனே சேம் அதே தான் நம்பர் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இது தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கான பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு ஸ்கிப் மட்டும் கொடுத்துருங்க.
ஸோ அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ அது நமக்கு பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பனிங். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லா ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளைண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்ட் தான், நீங்கள் தான் அந்த பாஸ்வேர்ட் அகைன் நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்த உடனே நீங்கள் வந்து ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஐடி கிளைண்ட் ஐடி டெம்பரரி பாஸ்வேர்ட் உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க. அகைன் திரும்பி வந்து நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நியூ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து செட் பண்ணியாச்சு அப்படின்னா அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே கீழே யூசர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ண ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து 5000 ருபீஸ் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் டெமோ காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து யூபிஐ ஆப்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணிக்குவோம். உங்ககிட்ட என்ன யூபிஐ ஐடி இருக்கும், ஐ மீன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கேன் யூபிஐ ஐடி. நீங்கள் வந்து யூபிஐ ஆப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஆப்ஸ் இங்கே காமிக்கும், இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா பேமெண்ட் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் 5Paisa-க்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக மட்டும்தான் பேமெண்ட் டெபிட் ஆகணும் இங்கே. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இங்கே கொடுத்துட்டு வேறு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக என் அமௌண்ட் இல்லை சொல்லி ஃப்ரெண்ட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் இங்கே வராது, அது அப்படியே ரிட்டன் போயிடும். ஓகேவா? நேம் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, அக்கௌண்ட் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது ஃபண்ட் ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான். சரி, தான் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன், அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேண்ணா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டெலிவரி இன்ட்ராடே அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நான் வந்து டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க்கெட் ப்ரைஸை வச்சுக்கிறேன். ஸோ இது வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ராடேனா அன்றைக்கு மட்டும்தான். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு இருக்கும்ல, காலைல 9:15 சாயங்காலம் 3 வரைக்கும் தான் மார்க்கெட் ஹவர்ஸ். மற்ற டைமில் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் அதாவது ஸ்டாக்ஸ் எதுவும் பை அண்ட் சேல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2 இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், 3 மேலே தான் நம்ம வாங்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 குவான்டிட்டிக்கு வாங்குறேன், இல்லை 100 குவான்டிட்டிக்கு நம்ம வந்து எஸ் பேங்க்கான ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் வாங்குறோம் அப்படின்னா அன்றைக்கே க்ளோஸ் ஆகும். இன்றைக்கி நான் வந்து காலைல 9 வாங்குறேன் அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா திருப்பி வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அன்றைக்கோட முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கினாலும் அந்த 5Paisa நீங்கள் க்ளோஸ் பண்ணலை, எனக்கு வந்து நான் வந்து நல்ல பொசிஷனில் தான் போட்டேன் பட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் இல்லை லாஸில் இருக்குது, ஆனால் வந்து நான் சேல் பண்ண விருப்பம் இல்லை நீங்கள் சொன்னாலும் அந்த இன்ட்ராடேனா அன்றைக்கு டேயில் உங்களுக்கு வந்து அது முடிஞ்சிடும், அந்த க்ளோஸ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரோக்கரை அதாவது 5Paisa ப்ரோக்கரை வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட டீடெயில்ஸ் என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க, எவ்வளோ வந்து லாஸ் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது உங்கள் பேங்க் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஆப்போட அக்கௌண்ட்டுக்கு லெஜர்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதே வந்து டெலிவரி அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் இப்போ 100 குவான்டிட்டிக்கு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டிக்கு அதோட ப்ரைஸ் எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. 14 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஸ்டாக்கு 1 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திருப்பி வந்து நெக்ஸ்ட் டே ஓட நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அவ்வளோ டேஸ் வந்து இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ராடேனா ஒரே நாள் அன்றைக்கி வாங்க அப்படின்னா அன்றைக்கே செல் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா ப்ரோக்கரை செல் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுவார். ஓகேவா? ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். டெலிவரினா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி அது அப்படியே தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பை அண்ட் சேல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கான அந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் அது இங்கே ஆப்ஷன்ஸ் உங்களோட சார்ட்டு என்னென்ன டூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை கிச்சு யூஸ் பண்ணி என்ன அட்ஜஸ்ட் பண்ண பண்ணிங்க. அப்புறம் வந்துட்டு லிமிட் ப்ரைஸ் இதை வந்து லிமிட் பண்ணுறது, அதை லிமிட்னா செட் பண்ணுறது எப்படி? இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் இப்போ எஸ் பேங்க் ஸ்டாக்கை கரெக்டாக 14 ரூபாய்க்கு நான் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரைஸை செட் பண்ணி நான் வச்சு சேம் பை கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 100 குவான்டிட்டி எப்போ 14 ரூபா ப்ரைஸை தொடுதோ அப்போ மட்டும்தான் பை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பை ஆகும். இதே வந்து 16.06 க்ரீன் கலர் காமிக்கும்போது காமிக்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வாங்காது, இப்போ இந்த டைமில் வாங்கிட்டு விட்டுரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சேலும். நான் 15 ரூபாய்க்கு இந்த எஸ் பேங்க் குவான்டிட்டி 100 குவான்டிட்டி சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அது 15 ரூபாய் எப்போ தொடரும் அப்போ சேல் பண்ணும். இடையில போய் நீங்கள் சேல் பண்ணுறதுனா சேல் பண்ணிக்கலாம். அது செட் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை கண்டுக்கணும் அவசியம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான். மார்க்கெட் ஹவர்ஸ்னா அந்த டைமுக்கு பை கொடுக்கும்போது என்ன ப்ரைஸ் கொடுக்கும் அந்த ஸ்டாக்கை அப்படியே வாங்கும், அந்த டைமுக்கு என்ன சேல் பண்ணுமோ அது சேல் பண்ணும். இதுதான் ஒரு பை அண்ட் சேல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா வித்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுங்க பண்ணி வித்ரா கொடுத்துருங்க, அவ்வளோதான் வித்ரா ஆப்ஷன். சிம்பிள். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து ரெஃபரல் கோடு, அதாவது ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ப்ரொமோ கோடு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெஃபரண்ட் ஏன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெஃபரண்ட் ஏனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது 5Paisa-ல ரெஃபரண்ட் ஏன் ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டீங்கன்னா 500 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அந்த டீடெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஏன் அந்த ரெஃபரல் கோடை வந்து நான் ஆட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும்.